மியான்மரை போலவே கம்போடியா உள்ளிட்ட சில நாடுகளிலும் போலி வேலைவாய்ப்பு மோசடிகள் நடைபெறுவதாக வெளியுறவுத்துறை எச்சரித்துள்ளது. ஐடி துறையில் வேலை என கூறி தாய்லாந்து சுற்றுலா விசாவில் அழைத்துச் சென்று பின்னர் மியான்மருக்கு கடத்திச் செல்லப்பட்டவர்களில் முதற்கட்டமாக 13 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மியான்மர் போன்றே கம்போடியா, லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் ஆள்கடத்தல் மோசடி நடைபெறுவதாக வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கம்போடியாவிலிருந்து 14 இந்தியர்கள் மீட்கப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பணி வாய்ப்பு என்ற பெயரில் ஆள்கடத்தல் மோசடி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறியுள்ள மத்திய அரசு, போலி வேலைவாய்ப்புகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது. குறிப்பாக துபாயில் நல்ல சம்பளத்துடன் ஐடி வேலை என அழைத்துச் செல்லப்பட்டு இந்தியர்கள் பலர் கடத்தப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடத்தப்பட்ட இந்தியர்களை துப்பாக்கி முனையில் பிட்காயின் மோசடி, சைபர் மோசடி உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆள்கடத்தல் கும்பல்களிடம் தரகர்களாக செயல்படுவோரின் விவரங்களை மாநில அரசுகளிடம் பகிர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. இத்தகைய செயல்களில் ஈடுபடும் இடைத்தரகர்கள் மீது மாநில அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.